நுரையீரல் பஞ்சு போன்ற மென்மையானது. இவற்றை நாம் முறையாக பராமரிப்பதில்லை. புகைப்பிடிக்கும் ஒவ்வொரு நபருக்கும் ஆண்டுதோறும் சேமித்து பார்த்தால் எவ்வளவு பாதிப்புகள் ஏற்படுகிறது. இது மிகவும் கொடிய நோய் தரக்கூடியவை, மிகவும் கொடிய நோய். நாங்க ஒரு நாளைக்கு 50 நோயாளிகளை பாக்கிறோம். மாசத்துக்கு 1000க்கு மேல ஆகுது. 80% நோயாளிகளுக்கு வாய் கேன்சர் வர காரணம் புகையில பழக்கமாகும். இது முகேஷோட கதை. நான் முகேஷ். 1 வருஷம் குட்கா தின்னேன், இப்ப வாய் கேன்சருக்கு ஆபரேஷன் செய்ய போறாங்க. பேச்சு வராம கூட போகலாம். சோகம் என்னன்னா, முகேஷ எங்களால காப்பாத்த முடியல. அவருக்கு வயசு 24. புகையில வெத்தல, குட்கா, பான் மசாலா எல்லாமே உயிரை பறிக்கும். என் பேரு மாதவன். நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே கொடைக்கானல தான். நான் பிறந்ததுலேருந்தே எங்கள் அப்பா அம்மாவை பார்த்தது இல்லை. எனக்கு சொந்தம்னு சொல்லிக்கிறது எல்லாமே என் பாட்டி மட்டும்தான். எனக்கு 21 வயசு முடிஞ்சு 22வது வயசு ஆரம்பிக்கும் போது மாதவன் எப்படா வருவான், எப்போ இந்த பீரெல்லாம் குடிக்கிறது, எவ்வளோ நேரம்டா வெயிட் பண்ணுறது, மாதவன் எப்படா வருவான்? டேய், அவன் வரேன்னு சொன்னால் கரெக்டாக வந்துடுவான்டா. டேய், கரெக்டான நேரத்துக்கு வந்துட்டேன் பாத்தியா?
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்ன பொருள் உடைஞ்சிச்சோ அதுக்கு எல்லாத்துக்கும் நான் காசு கொடுத்துடுறேன். நாளைக்கு வந்து வாங்கிட்டு போங்க. இப்ப போயிட்டு வாங்க. ஏ கிளவி, நாளைக்கு வருவோம், காசு கரெக்டா எண்ணி வை. வாங்க போலாம். பண்றதையும் பண்ணிட்டு இங்க வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கியா? டேய் போகிறே, எந்திரா எந்திரா. பாட்டி. என்ன பாட்டி? பாட்டி பாட்டி. ஐயா, உன்ன அம்மா அப்பா இல்லாத புள்ளன்னு செல்லம் கொடுத்து வளர்த்து தப்பா போயிடும் புலருக்கு. அந்த அஞ்சாறு பசங்களோட சேர்ந்துக்கிட்டு நீ ஊரை சுத்திக்கிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனையை கொண்டு வர.
உன்னை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. இப்பவே துபாயில இருக்கல உன் மாமன், அவன் பாஸ்போர்ட் ரெடி பண்ண சொல்லி லெட்டர் போட்டிருக்கான். நீ போய் போட்டோ பிடிச்சிட்டு வா. ஆமாங்கண்ணே, போட்டோ பிடிக்க எவ்வளவு ஆகும்? 500 ரூபா பாட்டி. ஐயே, பக்கத்து வீட்டு பால்காரன் சொன்னா 30-40 ரூபா ஒண்ணு. இல்ல பாட்டி, அதெல்லாம் அந்த காலம், இப்பெல்லாம் டிஜிட்டல் போட்டோ. எவ்வளவு பாரு, 400 ரூபா தான் பாட்டி இருக்கு. நம்ம தலை அஜித் மாதிரியே இருக்காப்லடா. டேய், நீ வேற, அப்படியே நம்ம இளைய தளபதி விஜய் மாதிரியே இருக்காண்டா. டேய், உங்களுக்கெல்லாம் கண்ணு இருக்கா இல்லடா? ஊருகிட்ட தானே பேசிட்டு இருக்கீங்க, அவன் நம்ம சூர்யாடா. டேய் டேய், போதுண்டா, ரொம்ப கூடாதீங்கடா. யோ, ஏன் ஆளாளுக்கு பேசிட்டு இருக்கீங்க? போட்டோ எடுக்கணுமா வேணாமா? எல்லாரும் முதல்ல வெளியே போங்க. போப்பா, வெளியே போப்பா. டேய் மச்சான், போட்டோ வாங்கிட்டடா. டேய் குடுடா மச்சான். டேய் 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 என் பேரு மாதவன்.
யோசிக்காத தாயி. இந்த தட்டை வாங்கிக்க. வாங்கிக்க. நாளைக்கு வாங்க. நன்றி தாயி. வர மாஸ்டர். இவன் முடியும் முட்டை கண்ணும் ஏண்டா இவனை பார்த்தா ஜோசியக்கார மாதிரி இல்லையடா, என்னமோ கோயில மணி அடிக்கிற மாதிரி இருக்கா. இவர் சாதாரண ஜோசியக்கார இல்லைனே, ஆறு வரலுக்கு ஜோசியம் பார்த்து சொல்றவரு. இவர் ஜோசியம் பார்த்து சொன்னதுனாலதான் ஒரு ஆட்சியா மாறி போச்சு. பாத்துக்கங்களேன் தப்பா, அப்ப பாத்துற வேண்டியதுதான். வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க. உட்காறேன் உட்காறேன். இவனை நம்பி எப்படி கைய கொடுக்கறது? இந்த கைய பார்த்தா இந்த கைரேகக்காரன் ஒரு பொறுக்கி, ஒரு புறம்போக்கு, ஒரு மொள்ள மாதிரி, ஒரு முடிச்சவுக்கி, ஒரு கேப் மாதிரி, ஒரு பொம்பளை பொறுக்கி. உலகத்துல என்னென்ன கெட்ட பழக்கம் இருக்குதோ அத்தனை கெட்ட பழக்கமும் இந்த கைரேகக்காரனுக்கு சொந்தம். கன்ஃபார்ம். யா போடா உன் மூஞ்சில கைய வைக்க. பொறுக்கி, பொறுப்போக்கு, மொல்ல மாதிரி, இத்தனையும் சொன்னது உன் கைய பாத்திரம் முட்டக்கண்ணா. என் கைய பார்த்து சொல்றேன்னா ஓட்டனா வர்றா. சரியா பாரு, இந்த ரேகைக்கு எல்லா யோகமும் இருக்குங்க. மேல சொல்லு மேல சொல்லு. ஆனா மனைவி யோகத்தை தவிர. என்னடா சொல்ற? ஆமாங்க, இந்த கைரேகைக்கு விதவ யோகம் அமோகமா இருக்குங்க. என்னடா விதவ கதவன்னு உண்மையா சொல்ற? ஆமாங்க, கூடிய சீக்கிரம் உங்க வாழ்க்கையில ஒரு அழகான இளம் விதவ கிராஸ் பண்ண போறாங்க. என்னமோ ரயில்வே கிராஸ் பண்ற மாதிரி சொல்றான். அதுக்கப்புறம் தான் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றமே உருவாக போகுதுங்க. அண்ணே சத்தியமா சொல்றேன், மறந்துடாதீங்க. இளம் விதவ, அழகான இளம் விதவ. அழகான இளம் விதவ. ஆமா அண்ணே. ஏடா வெங்கடேசா, எல்லாருக்கும் என்னென்னமோ வியாதிலாம் வருது, அது என்னடா உனக்கு மட்டும் ஜோசியத்தில் விதவ வியாதி? இனிமேல் அவளை தேடி கண்டுபிடிக்க வேண்டியதுதான். ஏய், எதுக்குடி நீ இப்போ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? நான் செஞ்சுக்க மாட்டேன். பரவாயில்ல, நமக்குள்ள என்னடி. Thank you.
ஏய், இங்க எதுக்குடா வந்த? பால் 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 பால்காரன் எங்க? பால்காரன் உன்ன மாதிரி அழகான சூப்பர் ஃபிகர் தள்ளு போயிட்டான். இனிமே ஐயா தான் பால் போட வருவேன். பால் போட்டுட்டு போ. நீ ஆடுனா சந்திரமுகி ஜோதிகா மாதிரி இருக்க. லக 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 ஒன்ஸ் மோர் ப்ளீஸ். சி போடா டார்லிங். ஏய் போடா. ஓகே பெல்பரிஜா. ஏய் பெல்பரிஜா. குரங்குக்கு கை கால் முடிச்ச மாதிரி ஆடுற. என்னப்பா உங்களால பாத்துட்டியா? சக்சஸ். நான் பால்கார மட்டும் இல்லை, காதலை சேர்த்து வைக்கிறேன். இது வரைக்கும் 107 காதலை சேர்த்து வச்சிருக்கேன். 1, 108 இது சூப்பர் ஹிட்டு. ஐயோ தம்பி டெய்லி வாப்பா கோட்ரு கொடுப்பா. ஓகேண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஓகேப்பா. நாளை முதல் கொடுக்க மாத்து சத்திய மதி தங்கம். மலர் மலர் மலர். என்ன கிரிஜா? இங்க கொஞ்சம் வா. இந்த பொடி. என்னது? டிஃபன். இல்ல வேண்டாம். என்ன வேணும் கேனான்ட்டு? இந்த பொடி சாப்பிட்டு டான்ஸ் கிளாஸ்க்கு போ. சரி. சரியா? நமஸ்காரம் பண்ணிக்கோ. முதல்ல நமஸ்காரம் போட கத்துக்கோ. ஐயோ வந்துட்டானோ. ஸ்டார்ட் பண்ணலாமா? தை 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 தித்தி தை தை தித்தி தை தித்தி தை தித்தி தை. வாத்தாலி பத்திக்கிட்டு வருது. அரை மணியில உட்காருங்க. இது வந்து நாட்டிய ஆரம்பம். எல்போ ஸ்ட்ரைட்டா இருக்கணும். காஞ்சனா சொல்லி கொடுத்துட்டு வந்துறேன். ஓகே மாஸ்டர். அடி ஓ ஏய் முதல்ல டான்ஸ் பண்ணு. தெய்யா 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 பண்ணுடா. பிச்சல்லாம் போச்சுக்கிற நல்ல குட்டி பண்ணுடா. How are you? போடா லூசு. லூசா? ஏய் இறி வர. ஏய் இறி. ஸ்டாப். ஏய் ஏய் என்னடி லூசுன்னு சொல்லிட்டு வந்துட்ட? இப்போ சொல்றேன் கேளு. நீ பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். ஏய் நீ ரொம்ப கிராஸ் பண்ற. அப்புறம் வருத்தப்படுவ. ஓய் அப்படிலாம் விட்டுற முடியாது. நெல்லடி அடியே உன் காதல்ல விழுந்தேன்டி. உன் காதல்ல விழுந்தேன். Yeah.
யார் நீங்க? நான் தான் மாதவன் மாஸ்டர். மாதவன்? மாதவனா? ஆமா மாஸ்டர். வாங்க மாஸ்டர், வந்து உட்காருங்க. ஒரு விஷயம் இருக்கு. வாங்க மாஸ்டர். மாஸ்டர், வைதேகி காத்திருந்தால் படத்துல அந்த அழகுமலர் ஆட பாட்டுக்கு ரேவதி ஆடிருப்பாங்கல்ல மாஸ்டர், அதே மாதிரி நானும் ப்ராக்டிஸ் பண்ணிருந்துருக்கேன். நான் எப்படி ஆடுறேன்னு பாருங்க மாஸ்டர். அழகு அபிநயங்கள் கூட இளம்பொலியிலும் புலம்புவதை மலர். மலர் என்ன கிரிஜா? வா கொஞ்சம் மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு வரலாம். நான் வரல கிரிஜா, நீ போயிட்டு வா. எப்ப பாரு வீட்லயே அடைஞ்சு கிடக்குற, கூட வா வெளியே போயிட்டு வரலாம், உனக்கும் ரிலாக்ஸா இருக்கும். ஒரு நிமிஷம், நான் ரெடியாகி வரேன். ஏன் இப்படி தேம்பி தேம்பி ஆளறன்னு பாக்குறியா? ஏய், உனக்கு நல்லா தெரியுமில்ல. டேய் வெங்கடேசா, நீ கல்யாணம் பண்ணா உன் பொண்டாடி தாலி எடுத்துருவேன்னு சொல்றாங்கடா. அப்படின்னா என்ன அர்த்தம்? டேய் முண்டோ முண்டோ, நீ சத்திரவன் அர்த்தம்டா. அதுவும் சாதாரண ஜோசிக்கார சொன்னான். அவன் சொல்லி ஆட்சியம் மாறி போச்சுன்னு ஆணித்தனமால சொன்னான். இப்ப அந்த விதவை தேடி எங்கடா அழிவன் சொல்ற சொட்ட. கேட்ட மாதிரி ஒரு வெண்புற பாத்துட்டு வந்துட்டோம். அப்படியா? டேய் உனக்கு அறிவே இல்லை நினைச்சேன்டா. என் மனச புரிஞ்சிட்ட ஒரே ஆள் நீ தாடா. ஆமா, எங்கடா? அங்க இல்ல, இங்க இல்ல. கேக்குறேன், தப்பா எடுத்துக்காத. வெள்ள புடவை கட்டுறதெல்லாம் அந்த காலம். கலர் புடவைய கட்டுறத விட்டுட்டு வெள்ள புடவைய கட்டிட்டு இருக்க. நான் சொல்ற பேச்ச கேட்க வா போற. வா போலாம். ஒரு அழகான வெண்புற பார்த்தே சொல்லணே, அதோ பாரு வருதுட்டு. இதுவரைக்கும் என் கண்ணிலேயே படலியே.
இந்த மரகதத்தை எப்படி மடக்கறன்னு போக போக பரவாயில்ல. ப்ளீஸ் சிட் டவுன். எல்லா டெஸ்டும் எடுத்துட்டீங்களா? எடுத்தாச்சு டாக்டர். ஆமா, உங்களுக்கு அடிக்கடி இந்த மாதிரி மயக்கம் வருதா? ஆமா டாக்டர், ஏற்கனவே மயக்கம் போட்டு விழுந்தா, மாத்திரை கொடுத்தேன், சரியா போச்சு. சரியா சாப்பிடவே மாட்டேங்கிறா டாக்டர். வாழ்க்கையில நடந்ததையே நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கா. நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், கேட்க மாட்டேங்கிறா டாக்டர். ஏமா அப்படி பண்ற? எனக்கு வாழவே பிடிக்கல டாக்டர். என் உயிர் இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும். வாழ்க்கைங்கிறது நம்ம கையில இல்ல, அது ஆண்டவன் கொடுத்தது. அத நாம தான் ஒழுங்குபடுத்திக்கணும். லாஃபிங் இஸ் ஹாஃப் மெடிசன் ஆஃப் மைண்ட். அப்படின்னா என்னன்னு தெரியுமா? நாம சிரிச்சு சந்தோஷமா இருந்தாலே எந்த டாக்டரையும் மீட் பண்ண வேண்டியதே இல்ல. அந்த சந்தோஷமே நம்மள பாதி குணப்படுத்திடும். அட் பிரசன்ட் இந்த மெடிசனை எடுத்துக்கங்க. 2 டேஸ் கழிச்சு வாங்க, ரிப்போர்ட் பார்த்துட்டு நான் என்னன்னு சொல்றேன். ஓகே டாக்டர். ஓகே டாக்டர், தேங்க் யூ. ஓகே, தேங்க் யூ. நான் இப்போதான் மாஸ்டரை பார்த்துட்டு வரேன். மாஸ்டர் ரொம்ப பிஸியா இருக்காங்களாம், அதனால என்ன டான்ஸ் சொல்லி கொடுக்க சொல்லியிருக்காங்க. நான் எப்படி ஆறேன் எல்லாரும் பாருங்க. எல்லாரும் ஏஞ்சி நின்னு கிளாப் பண்ணுங்க. ஓகே, கம் ஆன், ரெடி, கிளாப் பண்ணுங்க. ஓகே, ரெடி. தா 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 தங்கி தா 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 தங்கி தா 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 என்னடா?
மொட்டனடா என்ட்ரி அல்ல கைக்கு நோ என்ட்ரி குடு 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 அப்படியே போய் உட்காருங்க பார்க்கலாம் ஓகே வெண்புரா ஆண்டவா எப்படியாச்சும் அவளை கரெக்ட் பண்ணி கொடுப்பா மாஸ்டரு மாஸ்டரு கொஞ்சம் வெளியே வாங்க மாஸ்டரு
யார் நீங்க? எதுக்கு வந்தீங்க? என்ன மாஸ்டர், என்ன பார்த்தாலே தெரியலையா மாஸ்டர்? ஆ ஜிங்கு ஜிங்கு ஜிங்கு. உங்ககிட்ட டான்ஸ் கத்துக்க வந்திருக்க மாஸ்டர். அதெல்லாம் முடியாது. முடியாது என்று மட்டும் சொல்லிவிடாதீர்கள் மாஸ்டர். உங்களிடம் நாட்டியம் கற்றுக்கொள்ள ஓடோடி வந்திருக்கிறேன். ஏமாற்றாதீங்க மாஸ்டர். பரதநாட்டியம்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? அது தெரிஞ்சா நான் ஏன் மாஸ்டர் இங்க வரேன்? நாட்டிய பேரொழியான உங்ககிட்ட கத்துக்கிறது தானே தட்டோட வந்திருக்கேன். பணம் எவ்வளவு வேணா கொடுக்குற மாஸ்டர், ஆனா வேண்டாம் மட்டும் சொல்லிடாதீங்க. உங்க பாதம் படுற மாதிரி நடனத்துக்கு ஒரு கிரவுண்டா, நாட்டியத்துக்கு ஒரு கிரவுண்டா, உங்க பேர்லயே பதிவு பண்ணிடுற மாஸ்டர். மாஸ்டர் ஆசீர்வாதம் பண்ணி என்ன சேர்த்துக்க மாஸ்டர். மரியாதையா போயிடுங்க இருந்து. மாஸ்டர் உங்க அழகுக்காக 100,000 இல்ல கோடி ரூபாய் கொடுக்கலாம். ஒத்துக்கிட்டா. இது வெறும் அட்வான்ஸ் தான். ஐயோ பணம் பணம். யோ அம்மா முடியாதுன்றாங்களே வெள்ள போய். டேய் டேய் யார் மேல கைய வச்சா? டேய் எட்ரா கையா எட்ரா, ஒழுங்கா வெளிய போயிடு இல்லன்னா சங்க அறுத்துருவேன். ஆம்பளை இல்லாத வீட்டை நினைச்சிட்டு இருக்கியா பொறுக்கி ராஸ்கல்? போட வெளிய போடா. மிலிட்டரிக்காரன் தான் இப்படி என்ன மிலிட்டரிக்கார பொண்டாட்டி. வாங்கடா வாங்கடா வந்து பாத்துக்கலாம். மலர் நீ கோடி உள்ள நீ சூப்பர் ஃபிகர் தான் இந்த ஃபிகருக்கு ஏத்த மைனர் நான் தான் ஏ பெல்பரிஜா நீ என்ன போடா போடான்னு சொல்லும்போதுல என்கிட்ட வாடா வாடான்னு கூப்பிடுற மாதிரியே இருக்கு இன்னும் நீ என் செல்லம் ப்ளீஸ் ஸ்டாப் ஐ லைக் யூ ஐ லவ் யூ திஸ் ரோஸ் இஸ் ஃபார் யூ. தெரியுமா எப்படிமா இருக்க? நல்லா இருக்க. மலர்வழி என்னம்மா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேண்ணா. சரிம்மா நான் குளிச்சுட்டு வந்து பாக்குறேன். ம் சரி. சும்மா இருக்க ரொம்ப அவசரப்படாதீங்க. சி சும்மாவா? சும்மாவாடி, நான் தான் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கல. அதுக்காக இப்படியா? விடுங்க, கொஞ்சிறதுக்கு இதுவா டைம்? ஏன் பொண்டாட்டி கொஞ்சிறதுக்கு எனக்கு டைம்? போய் முதல்ல குளிச்சிட்டு வாங்க. சொன்ன கேளுங்க. ஐயோ ஹாய் பெல்பரிஜா, சௌக்கியமா? ஏண்டா இந்த இடத்துக்கு வந்துட்டியா? ஆமா, எங்க இருந்தாலும் நான் வருவேன். நீ எனக்கு வேணும். நான் வேணுமா? அப்ப நான் என்ன சொன்னாலும் நீ செய்வியா? உனக்காக என்ன வேணா செய்றேன். ஏன் சூசைட் பண்ணல குதிக்க சொன்னா கூட குதிக்கிறேன். சூசைட் பாயிண்ட் எல்லாம் வேணா, நான் சொல்றத செஞ்சாலே போதும். ஓகே, இதுதான் நான் எதிர்பார்த்தேன். கம் ஆன் லெட்ஸ் கோ. ஏய் கையடி. சொல்லு குட்டி, என்ன பண்ணு சொல்லிடு சீக்கிரம். அதோ பாரு, அங்க ஒரு மரம் தெரியுதே, அது வரைக்கும் நீ உருண்டு போனா நீ சொல்றதெல்லாம் நான் கேட்பேன். இவ்வளவுதானா? நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சு பயந்தே போயிட்டேன். நீ எனக்கு வேணுமே, என்ன பண்றது? மாதவா செத்தடா. ஓகே ரெடி. ஆண்டவா காப்பாத்து. தொலைட்டம் வாங்கடி போலாம். Ha ha ha!
என்னடி இது தப்புடி அவ்வளவு பெரிய பள்ளத்துல தள்ளி விட்டுட்டு இப்படி சிரிக்கிற ஆனாலும் நீ பயங்கரமான சாடிஸ்ட் நீ சொன்னதை அவன் செஞ்சிட்டான் அவனை ஏமாத்தாத இது பெரிய பாவண்டி ஏய் அவனுக்கு பாவ புண்ணியம் எல்லாம் பாக்காதீங்கடி அன்னைக்கு நம்மள சைக்கிள்ல இருந்து கீழே தள்ளி விட்டால அதுக்குதான் இது பழிக்கு பழி வாங்கடி ஒன்னா மாதிரி ஒரு அழகான விக்கிரமான விதவைய இதுவரைக்கும் நான் பார்த்ததில்ல. மலர்விழி, இந்த நாட்டியத்தை நான் எப்படியாச்சும் கத்துக்கிட்டு தலைமையில நான் அரங்கேற்றம் பண்ணி உன்னை நான் ஒத்துக்க வைப்பேன், என்ன ஏத்துக்கும் வைப்பேன். மலர்வில் அணி உங்களை ஏத்துக்குச்சுன்னா திருப்பதிக்கு போய் மொட்டையடிக்கிறதா நாங்க எல்லாரும் சேர்ந்து வேண்டிக்கிட்டோம். நாட்டியத்தை எப்படின்னா கத்துக்க போறீங்க? எப்படி நான் கேட்டேன், இப்ப பாடுறா. அந்த மலர்விழியாணி நினைச்சு நினைச்சு நீங்க துடிக்கும் போதெல்லாம் இப்படி அடி மேல அடி விழுவுதுனே அது ஒரு கெட்ட சகனமா இருக்கும் போலனே. அந்த மலர்விழியை விட்டுருங்கனே. மூச்சு உடல் பொருள் ஆவி அத்தனையும் மலர்விழிக்கு தாண்டா. அவளையாட மறக்க சொன்னி இருந்தாலும் எனக்கு தாண்டி எனக்கு தான். அங்க எண்ணெய் தேய்ச்சு குளிக்காம உடம்பெல்லாம் கருத்து போச்சு. என்னடி இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. அப்ப இவ்வளவு நாள அழகா இல்லையா? நீயும் எவ்வளவு நேரம் தேய்ச்சிட்டு இருப்ப? நான் உனக்கு தேய்ச்சி விடுறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், சும்மா இருங்க, சும்மா கேளுங்க, விடுங்க. மலர்விழி, நீ மட்டும் வெளிய வந்த சீதைய ராவணன் தூக்கின போன மாதிரி அல்லே கத்தின் போயிருவேன். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. இந்த வீட்டு வெண்புறாக்கு நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. மலைவிழி பண்ணுக்கு நல்ல காலம் பிறக்குது. இந்த வீட்டுக்கு ஒரு கொம்பம் வரப்போறான், கொம்பம் வரப்போறான். இந்த வீட்டு மலைவிழிக்கு ஒரு பேரழகு வரப்போறான், பேரழகு வரப்போறான். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. என்ன ஒண்ணு தானா, மான் போன்ற மலைவிழிக்கு ஒரு மன்னவன் வரப்போறான், ஒரு மன்னவன் வரப்போறான். வெண்புறாவை தேடி வெங்கடேசன் வந்துட்டான். ஐயோ என்ன உளர ஆரம்பிச்சுட்டேன், வந்துட்டான், போயிட்டான், இல்ல வரவே இல்ல. சொன்ன திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க. யாரா நீ? துப்பாக்கி மலரு, மலரு கொஞ்சம் லைட் இருந்தா கொண்டு வாமா. இது வரேன் கிரிஜா. டிஃபன் எதுவும் செஞ்சிடாத, நான் செஞ்சு கொண்டு வரேன். சரி. வண்ணம் கொண்டு வந்தாய் கோபாலனே, பூமுத்தம் தந்தவனே, வந்தாய் கோபாலனே, பூ
அஹவா போலே வண்ணம் கொண்டு வந்தாய் கோபாலனே, பூ முத்தம் தந்தவனே. இந்த மாதிரி எரிஞ்ச சாம்பல் அவனை தவிர இந்த ஜென்மத்துக்கு உன காதலிக்க மாட்டேன்டா. கிரிஜா, கிரிஜா, இது வரே மலர். என்ன இன்னைக்கு டாக்டர் ரிப்போர்ட் தரேன்னு சொன்னாங்க. மாயே போய் டாக்டர் பார்த்துட்டு வந்துடலாம். இல்லை மலர், ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கார் ஊர்ல இருந்து வந்திருக்காரு, அவரை விட்டுட்டு வர முடியாது. நீ வேணா மாதவனை அழைச்சிட்டு போறியா? சரி. ஹலோ, சொல்லுங்க மாஸ்டர். மாதவா, எங்க இருக்க? பக்கத்துல தான் இருக்க. என்ன விஷயம் மாஸ்டர்? இப்போ ஹாஸ்பிடல் வரைக்கும் போகணும், வர முடியுமா? உடனே வர மாஸ்டர். சரி மாதவா. சரி மாஸ்டர். ஏண்டா எரிமாடு, அறிவில்ல வீட்டுல சொல்லிட்டு வந்தியா? மூஞ்சியா பாரு, மூஞ்சியா அடுப்பு கறி மாதிரி. நீங்க போயிட்டு வாங்க, நான் இங்கேயே வெயிட் பண்றேன். பரவாயில்ல மாதவா, நீயும் கூட வா. டாக்டர் பிரதீபா மேடம் இருக்காங்களா? இருக்காங்க, உள்ள போங்க. தேங்க்யூ. மலர்விழி மேடம், உங்களை டாக்டர் கூப்பிடுறாங்க. மதவா நீ இங்கே உட்கார். சரி. வணக்கம் டாக்டர். வணக்கம் மலர்விழி, உட்காருங்க. என்ன மலர்விழி, ரொம்ப டல்லா இருக்கீங்க. எப்பவுமே இப்படிதான் இருப்பீங்களா? உங்க ரிப்போர்ட் எல்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டேன், எல்லாமே நார்மலா தான் இருக்கு. ஆனா மன அழுத்தம் தான் உங்களுக்கு உள்ள வியாதியே. இது ஒரு சைக்கலாஜிக்கல் டிசீஸ். நீங்க இளம் வயசுல விதவையானது நினைச்சு ஸ்ட்ரெஸ் பண்ணதுனாலதான் உங்க மனநிலை இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. நடந்ததை மறந்துட்டு வாழறதுக்கு வழிய பாரு, இல்லைன்னா மென்டல் டிசாஸ்டர் கூட ஆகலாம். அப்புறம் உன்னை குணப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். மலர்விழி, உன் பர்சனல் விஷயத்துல தலையிடுறேன்னு தப்பா நினைக்காத. நீயே மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்க கூடாது. என்னோட மருத்துவ அனுபவத்துல மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டா இருந்தாலும் சரி, சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டா இருந்தாலும் சரி, இதுக்கு ஒரே தீர்வு ஆண் துணைதான்.
நீங்க தனியா இருக்கும் போது விரகதாபம் வந்து நாட்டியம் ஆடி வேர்வை அதிகமா வெளியேறி நீங்க மயக்கம் வந்து அன்கான்சியஸ் ஆனா உங்க உயிரை காப்பாத்துற முதல் உதவியே ஆண் துணைதான். இல்லனா உங்க உயிரை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் சொல்றேன், நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறது தான் பெட்டர். என்ன கம்பல் பண்ணாதீங்க டாக்டர். மலர்விழி, வாதத்துக்கு மருந்து இருக்கு, பிடிவாதத்துக்கு மருந்தே இல்ல. ஆஸ் எ டாக்டரா சொல்றேன், நீங்க ஒரு ஆண் துணை இல்லாம வாழறது ரொம்ப கஷ்டம். சாரி டாக்டர், என் உயிர் இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும், நான் அதை பத்தி கவலைப்படல. Please give me a report. Thank you. மாஸ்டர் கொடுங்க, நான் எடுத்துட்டு வரேன். மேடம் மேடம், நோ ப்ராப்ளம். என்ன ரூட்டு மாறி போறா? ஐயோ போயிட்டாலே போயிட்டாலே போயிட்டாலே. எல்லாம் வண்டி எடுக்கடா சீக்கிரம். என்ன பத்தி கவலைப்படாதீங்க மாஸ்டர், நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் யாரையும் உங்களை தொட வர மாட்டேன். நீங்க அழாம தைரியமா உள்ளே இருங்க மாஸ்டர்.
ஏன் வெண்புரா? இவன் ஆர்வ கோளாறு இருக்கா, வேலைக்கு ஆக மாட்டான். இவனை நீங்க பாத்துங்க, என் வெண்புரா நான் பாத்துங்க. மாஸ்டர், எதாவது அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல இங்க போயிடலாம் வாங்க. எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் மாஸ்டர்.
மாஸ்டர், என்ன பவர் கட் ஆயிடுச்சா? மாஸ்டர், 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 எங்க இருக்கீங்க மாஸ்டர்? மாஸ்டர், ஐயோ மாஸ்டர், 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 என்னாச்சு மாஸ்டர்? மாஸ்டர், எந்திரிங்க மாஸ்டர், 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 எந்திரிங்க மாஸ்டர், 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 என்னாச்சு மாஸ்டர், மாஸ்டர், எந்திரிங்க மாஸ்டர். நீங்க அன்கான்ஷியஸ் ஆகி மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டீங்கன்னா உங்க உயிரை காப்பாத்துற முதல் உதவியே ஆண் துணைதான். ஆண் துணைதான், ஆண் துணை இல்லைன்னா உங்க உயிரை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். தீம் தீம் தக்கும் Aa
நுரையீரல் பஞ்சு போன்ற மென்மையானது. இவற்றை நாம் முறையாக பராமரிப்பதில்லை. புகைப்பிடிக்கும் ஒவ்வொரு நபருக்கும் ஆண்டுதோறும் சேமித்து பார்த்தால் இவ்வளவு பாதிப்புகள் ஏற்படுகிறது. இது மிகவும் கொடிய நோய் தரக்கூடியவை, மிகவும் கொடிய நோய். நாங்க ஒரு நாளைக்கு 50 நோயாளிகளை பார்க்கிறோம். மாசத்துக்கு 1000 மேல ஆகுது. 80% நோயாளிகளுக்கு வாய் கேன்சர் வர காரணம் புகையில பழக்கமாகும். இது முகேஷோட கதை. நான் முகேஷ். 1 குட்கா தின்னேன், இப்ப வாய் கேன்சருக்கு ஆபரேஷன் செய்ய போறாங்க. பேச்சு வராம கூட போகலாம். சோகம் என்னன்னா, முகேஷை எங்களால காப்பாத்த முடியல. அவருக்கு வயசு 24. புகையில வெத்தலை, குட்கா, பான் மசாலா எல்லாமே உயிரை பறிக்கும். என்ன காரியம் பண்ணிருக்க பாருங்க. என்ன மலர், எப்படி ஆச்சு, ஏன் இப்படி பண்ண கேக்குறல, சொல்லுமா? ஒண்ணும் இல்லன்னா, புருஷன் இறந்த நாள் என்னால மறக்க முடியல. அந்த வேதனையிலதான் நான் இப்படி செஞ்சுக்கிட்டேன். அதுக்காக இவ்வளவு பெரிய முட்டாள்தனம் பண்ணுவாங்களாமா? எனக்கு வேற வழி தெரியல. கை காமி, தயவு செஞ்சு நீ இனிமே அந்த மாதிரி எல்லாம் பண்ணாதமா. நாங்கெல்லாம் இல்ல உனக்கு. கிரிஜா, இதப்படி நான் போய் டாக்டர் கூட்டிட்டு வரேன், அது வரைக்கும் பாத்துக்க. உலகத்திலேயே மிகப்பெரிய துரோகம் குரு துரோகம். நான் செஞ்சது துரோகம் தான், ஆனால் அவங்க உயிரை காப்பாற்றுறதுக்கு இதை தவிர எனக்கு வேற வழி தெரியல. பாட்டி, அவன் இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சு. பாட்டி, என் பேர இருக்கான். நான் எவ்வளோ கூப்பிட்டு அவன் வரமாட்டேங்கிறான். பாட்டி, நீங்க வாங்க பாட்டி, போலாம். பாட்டி, அங்க பாருங்க பாட்டி, அதோ உட்காந்துருக்கான் பாருங்க பாட்டி. ஆதவா, உனக்கு என்னப்பா ஆச்சு? ஏன்ப்பா அங்க போய் உட்காந்துருக்க? கீழே இறங்கி வாப்பா. நான் வரமாட்டேன் பாட்டி, அப்படியே திரும்பி வீட்டுக்கு போயிடு. என்ன மறந்துரு, நேத்தி வரலி நல்லா தானே இருந்தேன், இப்ப உனக்கு என்னையா ஆச்சு? போ பாட்டி, போ. பாட்டி, அவன் யாரு சொன்னாலும் கேட்க மாட்டான் பாட்டி. இதுக்கு ஒரே வழி, மாஸ்டர் வந்தாதான் கேப்பான். நான் போய் மாஸ்டர் கூப்பிட்டு வருவோம். வாங்க பாட்டி, போலாம். நாங்க போய் மாஸ்டர் கூப்பிட்டு வந்துருவோம். அவனை பத்திரமா பாத்துங்கப்பா, கொஞ்சம் போறான். பாத்துக்கோ பாட்டி. அதோ அங்க உட்காந்துருக்கான் பாருமா. வாங்க பாட்டி. மாதவா,
செஞ்சு போயிடுங்க மாஸ்டர். மாதவா இறங்கி வா, நீ வரலனா நான் மேல வந்துருவேன். மாஸ்டர் நான் வர மாட்டேன். மாஸ்டர் நீங்க மேல வராதீங்க, திரும்பி போயிடுங்க. மாஸ்டர் எனக்கு மாறவே பிடிக்கல, திரும்பி போயிடுங்க. மாஸ்டர் நீ இப்ப இறங்கி வரலனா நாளைக்கு நான் பணமா தான் பாப்பேன். ஐயோ வேணா வேணா, வந்துடுறேன் மாஸ்டர் வந்துடுறேன். போங்க போங்க. நீ இங்க இரு, இத வர. சரி பாட்டி. என்னடா ஆச்சு என் பேரனுக்கு? எப்பவும் துருதுருன்னு இருப்பானே மாதவன், இப்ப எதை கேட்டாலும் வாயை திறக்க மாட்டேங்கிறானே. எது எதை பார்த்து பயந்துட்டானா? டேய் நான் கேட்கறதுக்கு வாயை மூடிட்டு இருக்கீங்களே, இந்த பாட்டியோட ஆதங்கம் உங்களுக்கு புரியலையா? டேய் பேசுங்களேடா, பேசுங்கடா. நீங்களாம் இப்படி பேசாம அமைதியா இருக்கிறத பார்த்தா ஏதோ பெரிய விஷயம் நடந்திருக்குன்னு தெரியுது. இந்த பாட்டிட்டு உண்மையை மறைக்காம சொல்லுங்கடா, சொல்லுங்கடா, சொல்லு சொல்லுங்கடா. நான் சொல்றேன் பாட்டி, காஞ்சனான ஒரு பொண்ணை லவ் பண்ணா பாட்டி. அவளை லவ் பண்றதுக்காகவே டான்ஸ் கிளாஸ்ல சேர்ந்தான் பாட்டி. அந்த பொண்ணு லவ் பண்ற மாதிரி நடிச்சு மாதவனை ஏமாத்திட்டா பாட்டி. நாங்களும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம் பாட்டி, அவன் மனசை மாத்திக்க மாட்டேங்கிறான். அந்த பொண்ணுதான் வேணும்னு பிடிவாதமா இருக்கான். யாரு அவன்? அவளை உங்களுக்கு தெரியுமா? தெரியும் பாட்டி. சரி மூணு பேர் அவனை பாத்துங்க, மூணு பேர் என் கூட வாங்கடா. அடியே எவடி அவ காஞ்சனா, பாடி வெளியே. நான் தான் காஞ்சனா, உனக்கு என்ன வேணும்? ஓஹோ நீதான் காஞ்சனாவா? உலகத்துல வேற பொண்ணே கிடைக்காத மாதிரி பொண்ணையே சுத்தி சுத்தி வந்தானே மாதவன், அவன் பாட்டினா. ஓ அந்த கிறுக்கனோட பாட்டி நீதானா? ஆமாடி அவன் கிறுக்கன் தான். உன் பின்னாடியே வந்தான் பாரு, அவன் கிறுக்கன் தாண்டி. போயும் போய் இந்த மூஞ்ச பார்த்து லவ் பண்ணான் பாரு, அவன் கிறுக்கன் தான், கிறுக்கன் தாண்டி. பாட்டி வயசானவங்கன்னு மரியாதை குடுக்கறேன், ஒழுங்கா போயிடு. ஓ மரியாதை எனக்கு இருக்குடி, என் பேர்ன லவ் பண்ற மாதிரி நடிச்சுட்டு அப்புறம் சீச்சி இந்த பழம் புளிக்குன்னு அவனை தூக்கி எறிஞ்சிட்டியே. நீ எல்லாம் ஒரு பொண்ணாடி, ஒழுங்கா போயிடு இல்லன்னா போலீஸ் கூப்பிடுவேன். போலீஸா? கூப்பிடு போலீஸ, கூப்பிடு போலீஸ. நீ ஆடுற நாடகம் எல்லாம் அவங்களுக்கு தெரியட்டும்.
நீதான் வேணும்னு என் பேர மலை உச்சிலிருந்து சாக போயிட்டாண்டே. கொஞ்ச நேரம் கழிச்சு போயிருந்த என் பேர்னு போனமா தாண்டி பாத்துருக்கணும். அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. அப்படிலாம் பேசாத, நீ என் பேத்தி மாதிரி. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பேர. அவனுக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா எனக்கு கொல்லி போட கூட ஆள் இல்ல தாயி. என்ன நீ அரை மணி நேரமா இட்லியே பேசிட்டு இருக்க? ஏய் உனதாண்டி, என்ன உன் விஷயம் எல்லாம் எங்களை தெரிஞ்சு போச்சுன்னு யோசிக்கிறியா? ஊசி இடம் கொடுக்காம நூல் எப்படி நீ நுழையும்? நீ கண்ணாடி முன்னாடி நின்று அலங்காரம் பண்ணும் போதே தெரியும் ஏதோ நடக்குதுன்னு. இப்ப நடந்துருச்சுல்ல, நீ இல்லைன்னு அந்த பையன் சாகவே போயிருக்கான். அந்த அளவுக்கு உன்னை காதலிச்சிருக்கான். அவன் சாவுக்கு நீ காரணம் ஆயிடாத. நீ நல்லா யோசிச்சு ஒரு முடிவெடு. Yeah.
என் கையை கொண்டு உன் அழகை நானும் மறைப்பேன். நாமும் இன்று வாரம் தொட்டு வாழ்ந்திடலாம். அந்த நிலவை அம்பு கொண்டு தகர்த்து வைரக்கற்களை உதிர்த்திடலாம். கொஞ்சம் வண்டி நிறுத்துங்க, மாதவா மாதவி தெரியுது. மாதவா மாதவா, எங்க ஒண்ணு ரெண்டு நாள் ஆலையே காணும், எங்க போன? என்ன தம்பி எங்க படுத்துட்டு இருக்க? உங்க மாஸ்டர் இருக்கிறனால உடம்பு சரியில்லை, அதுவாது தெரியுமா? நீ போய் பாரு, நான் கொஞ்சம் வெளியில போக வேண்டிய இருக்கு, வரட்டுமா? சரி அங்கிள். வாமா, கொஞ்சம் சீக்கிரம் போய் பாருறா. ஒவ்வொரு நாளும் போறது ஒரு யுகமாவே இருக்கு. என் மூஞ்சிலே முழிக்காத, போயிடு போடா. மாதவா இங்க வா. நமக்குள்ள நடந்தது வேற யாருக்கும் தெரியாது, இது யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணு. பண்றா
மாதவா. நீ பேச மாட்டேன், நான் தான் பேசணும். நாளைக்கு வா, ஒரு இடத்துல மீட் பண்ணலாம். இப்ப நீ போடா போ. மலர்வெளியால ஒரு கண்ணை இழந்துட்டீங்க, மறுபடியும் அவளை நினைச்சு இன்னொரு கண்ணையும் இழந்துடாதீங்க. ரெண்டு கண்ணால பார்க்க வேண்டிய என் மலர் வெளிய இந்த ஒரு கண்ணால பார்க்க முடிச்சிட்ட. அவ எங்க இருந்தாலும் அவனை தூக்கணடா. கிளம்புறா வாங்கடா. கொஞ்சம் பொறுமையா இருங்க. டாக்டர் ஒரு மாசம் ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்கிறாரு, கொஞ்சம் அமைதியா இருங்க. டாக்டரா டாக்டர்? ஆனா பொறுமை, சரி பண்ணாத பேர் டாக்டர். போகடா. பார்த்தேன், போறாடா. டேய்,
ஏன்டா எல்லாரும் இப்படி சைலண்டா இருக்கீங்க? ஏதாவது பேசி தொலைங்களா. எந்திரா படுத்துக்கிட்டு. டேய், ஒரு ஆஃப் போட்டாதான் ஐடியாவே வரும். ஆஃப் ஆஃபா வாங்கி குடித்தவனே ஆஃப் ஆகி போயிருக்கான். கொஞ்ச நேரம் சும்மா இருங்கடா. என்னடா ஜாலியா அட்ட அடிச்சிட்டு இருந்த மாதவன் ஒரேடி ஆஃப் ஆயிட்டான். டேய், காஞ்சனாவுக்கு நம்ம இருக்கிற இடத்த சொல்லிட்டோம்ல, அவ வரட்டும், எல்லாமே சரியாயிடும். நீங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க, உங்களை எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். உண்மையிலேயே நான் மாதவனை ரொம்ப லவ் பண்றேன். ஐ லவ் ஹிம் சோ மச். அங்க இருக்கான் பாரு மாதவன், இது அவங்கிட்ட போய் அப்படியே சொல்லு. ஐ லவ் யூ மாதவா. கிரிஜா சொன்ன கேளு. அட என்ன, நீ சின்ன குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்க. இப்ப நான் எங்க போறேன்னு அழற? நம்ம குடும்பமே நாட்டுக்காக சேவை செய்யற குடும்பம். நீ ஒரு வீரனை கட்டிக்கிட்டவ, அதை நினைச்சு நீ பெருமைப்படணும். நீ தைரியமா இருந்தா அடுத்தவங்களுக்கு உதாரணமா தான் இருக்கணும். இப்படி அழக்கூடாது. எங்க சரி சரிடா. நான் போய் மலரை கூட்டிட்டு வரேன். வேலை வேலைக்கு நல்லா சாப்பிடணும், உடம்ப பாத்துக்க சரியா? வாழ்க்கை எப்பவுமே இதே மாதிரி இருக்காது, மாறிக்கிட்டே இருக்கும். நாமளும் அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கணும். நான் அடுத்த வாட்டி உன்னை சந்திக்கும் போது உங்க ஹஸ்பண்டோட தான் பார்க்கணும். நீங்க தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா இருக்கணும். சரிடா சொல்லும், வரட்டுமாமா? சரிங்கண்ணா. வருமா? பாய். கிரிஜா, கிரிஜா, ஏன் அழற? சொன்ன உனக்கு புரியாத மலர், அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். என்ன மாதவா, நல்லா இருக்க? ஒண்ணும் இல்ல மாஸ்டர், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்.
இங்கே இரு, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். என்ன மாதவா, காஃபி நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு மாஸ்டர். என்ன மறந்துறன்னு சொன்னதுமே சாகரத்துக்கு போயிட்டே, என் மேல அவ்வளோ பாசமா? பாசம் மட்டும் இல்லை மாஸ்டர், உங்க மேல உயிரியே வச்சிருக்கேன். ஏன் தலையெல்லாம் கலைஞ்சிருக்கு? இனிமே ஸ்மார்ட்டா இருக்கணும், ஓகே? அனாவசியமா பயப்படாத, அடிக்கடி வீட்டுக்கு வா. சரி மாஸ்டர், வர. வெண்புரா, நீ இல்லாம என்னால வாழ முடியாது. ஐயோ, சிரிக்காத 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 சிரிக்காத. மரணம் என்னும் தூது வந்தது, அது மந்தை என்னும் வடிவில் வந்தது. பெண்கள் காட்டும் அன்பு என்பது என்னை பித்தனாக்கி அலைய வைத்தது. யாருக்காக? மலர்விழி, உனக்காக. யாராவது மருந்து போடுங்க. ஹலோ, எங்க இருக்க மாதவா? சொல்லுங்க மாஸ்டர். எனக்கு மல்லிப்பூ வேணும், அது உன் கையில தான் வாங்கி தரணும். முடியுமா மாதவா? முடியும் மாஸ்டர், கண்டிப்பா பூவோட வரேன். சரி. முன்னாடி எலியும் போனையுமா இருந்தாங்க, இப்ப மாதவன் மாதவன் உயிரே விடுறாச்சு. இந்த மல்லிப்பூ கூட எவ்வளவு? 500 ரூபாய். காஞ்சனா கதை எவ்வளவு பூ வாங்குறான் பாரு. இந்தாங்க மாதவா.
டேய் ஏன்டா மறிக்கிறீங்க? டேய் உங்ககிட்ட நிறைய பேசணும்டா. எனக்கு நிறைய வேலை இருக்கு, வழி விடுங்கடா. டேய் நிறுத்துறா. டேய் என் பொறுமையை ரொம்ப சோதிக்காதீங்க, மரியாதையா வழி விடுங்கடா. ஏய் போருடா, காஞ்சனா வா. ஏன்டா தள்ளி விடுற? எனக்கு பிடிக்கல, அதான் தள்ளி விட்டேன். அன்னைக்கு தூக்கி கொஞ்சம் கொலாவன, அதனாலதான் காஞ்சனா அழைச்சிட்டு வந்தோம். அழைச்சிட்டு வந்தா துரத்தி விடு. ஏன்டா மாதவ, உனக்கு என்ன கிறுக்கு கிறுக்கு பிடிச்சி போச்சா? ஆமாடா, எனக்கு கிறுக்கு தான் பிடிச்சிருக்கு. அன்னைக்கு என்ன சொன்ன? நான் வினல் மாதிரி எரிஞ்சு போனாலும் எரிஞ்சு போவேன் தவிர இந்த காலத்துக்கு உனக்கு காதலிக்க மாட்டேன்னு சொன்னல. இன்னைக்கு நான் சொல்றேன்டி, நான் இப்படியே செத்தாலும் சாவனே தவிர இந்த ஜென்மத்துல உன்னை காதலிக்க மாட்டேன்டி. மாதவா, நானும் சொல்றேன், நான் கட்டினா ஒன்னதான் கட்டுவேன். இது சத்தியம், இது யாராலையும் தடுக்க முடியாது. அதையும் பாத்துடலாண்டி. ஏய் வழி விடுங்கடா, போடா போ. மாஸ்டர், மாஸ்டர், என்ன மாஸ்டர் வர சொல்லிருந்தீங்க? மாதவா, ஒரு ஸ்னேக் டான்ஸ் இருக்கு, ரிகர்சல் பண்ணணும். நீ கூட சேர்ந்து ஆடுவியா? ஐயோ மாஸ்டர், எனக்கு ஸ்னேக் டான்ஸ் ஆட தெரியாது மாஸ்டர். நான் ஆடினா நீயும் சேர்ந்து ஆடுவியா? நீங்க ஆடினா கண்டிப்பா ஆடுறேன் மாஸ்டர். சரி வா. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்?
முடியும் மாஸ்டர், நீங்க நினைச்சா கண்டிப்பா முடியும். மாதவன் உங்க மேல மரியாதை வச்சிருக்கான், நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா மாதவன் கண்டிப்பா கேட்பான். இது அவங்கவுங்க வாழ்க்கை விஷயம், இதுல நான் தலையிட முடியாது. விடுங்க மாஸ்டர், அந்த பாய்சன் குடிச்சு செத்துறேன். இது என்ன முட்டாள்தனமான காரியம்? எனக்கு இது தவிர வேற வழி தெரியல மாஸ்டர், எனக்கு மாதவன் வேணும். யோசிக்காதீங்க மாஸ்டர். என்ன என்ன செய்ய சொல்ற? நான் சாவ கூடாதுன்னா மாதவனோட சேர்த்து வைக்கிறேன் சத்தியம் பண்ணுங்க மாஸ்டர். பண்ணுங்க பண்ணுங்க மாஸ்டர் ப்ளீஸ். முக்கியமான முடிவு எடுக்கணும்னு சொல்லிட்டு திடீர்னு இங்கே வர சொல்லிட்டீங்க. நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்காது மாதவா, முடிவெல்லாம் மாறி போச்சு. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நாமள நம்ம மாத்திக்கணும். என்னமா சார் சொல்றீங்க? சொல்றதுக்கு நிறைய இருக்கு மாதவா, பேசி முடிச்சிடலாம். சொல்லுங்க மாஸ்டர். மாதவா, நீ காஞ்சனாவை லவ் பண்ணியா? கேக்குறல்ல சொல்லு, லவ் பண்ணியா இல்லையா? ஆமாம் மாஸ்டர், லவ் பண்ணேன். ஆனால் அவளை அப்போவே மறந்துட்டேன் மாஸ்டர். நீ அவ்வளோதான் கல்யாணம் பண்ணிக்கணும் மாதவா? அது முடியாது மாஸ்டர். நீ இல்லைன்னா செத்து போயிடுவேன்னு பாய்சன் எடுத்துட்டு வந்துட்டா. நான் தான் அவளை சமாதானப்படுத்தி உங்கள் ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறேன்னு சத்தியம் பண்ணிட்டேன். உங்கள் முடிவை என்னால் ஏற்றுக்க முடியாது மாஸ்டர். நீ காஞ்சனாவை கல்யாணம் பண்ணுறது தான் ஏன் முடிவு? ஐயோ, என்ன கொல்லாதீங்க மாஸ்டர் ப்ளீஸ். நீ பிடிவாதம் பண்ணி என்ன கொல்லாத? நீ காஞ்சனாவை ஏத்துக்க முடியுமா முடியாதா? அவளை ஏத்துக்க முடியாது மாஸ்டர். அப்ப என்ன நீ மறந்துற? மாஸ்டர், 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 ஆண்டி, ஆண்டி, சொல்லு மாதவா. ஆண்டி மாஸ்டர் எங்க? மாதவா, மாஸ்டருக்கு நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், கேட்கவே இல்லை. திரும்ப வர மாட்டேன்னு சொல்லி ஊரை விட்டே போயிட்டான். ஊருக்கா? எப்ப போனாங்க? போய் அரை மணி நேரம் ஆச்சு மாதவா. ஏறுங்க ஏறுங்க.
போனேன். ஏமாச்சி போலாமா? ஆ போடுங்க. வண்டி கிளம்ப போது, ஏறுமா போலாம். கடைக்கு போயிட்டு வரதுல வண்டி வண்டி அடியா, அவ்வளவு அவசரப்படுத்துறீங்க? மாஸ்டரை சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. வா போய் மாஸ்டர் பார்ப்போம். Thank you.
ஏன் ஒரு கண்ணு போன பிறகும் ரெண்டு கண்ணையும் ஏன் நோண்டாம வச்சிருக்கன்னு பாக்குறியா? அவள் வரணும், என் வெண்புறா வரணும், அவளை நான் அடையணும், அது வரைக்கும் நீ இருக்கணும். மாஸ்டர் நம்பர் ரொம்ப வசதியா போய் பேசிட்டு வரேன். ஹலோ சொல்லு மாதவா. வெண்புறா, நான் தான் வெங்கடேஷ் பேசுறப்பா. நான் தான் போன் அடிச்சா எடுக்க மாட்டேங்கிற, அதான் உன் ஸ்டூடெண்ட் செல்லிருந்து போன் அடிக்கிறேன். இங்க என்ன நடக்குது தெரியுமோ? உன் ஸ்டூடெண்ட்ஸ் மாதவனையும் காஞ்சனாவையும் இங்க காய்ச்சி காய்ச்சி காய்ச்சிக்கிட்டு இருக்கோம். எதுக்கு நீ கேக்குறியா? உன்னை இங்க வர வைக்கிறதுக்காகத்தான். இன்னும் 20 நிமிஷத்துல நீங்க வரலன்னு தெரிஞ்சுக்க, அவங்க ரெண்டு பேரையும் பெட்ரோலை ஊத்தி உயிரோட எரிச்சிருவேன். என்ன நம்பலையா? இந்த ஆடியோ சவுண்ட் கேளு. அழுது காட்டுப்பா. நீங்க வராதீங்க மாஸ்டர். நீங்க என்னனாலும் நீங்க வராதீங்க மாஸ்டர். உயிரே போடல வராதீங்க மாஸ்டர். வசனத மாத்தி பேசிக்கிட்டு இருக்க, போடுங்கடா. ஆமா கரெக்ட் மாதவா. கேக்குதா கேக்குதா கேக்குதா? இருக்கணும். அம்மா கிட்ட கொடுக்குறேன். அம்மா மாஸ்டர், இங்க ரெண்டு பேரும் கட்டி போட்டு அடிச்சிட்டாங்க மாஸ்டர். என்ன நிறைவேற போதடா? எனக்கு ஆயுஷ் அதிகம். வெண்புறா, ஒரு வெண்புறா தண்ணீரில் தள்ளாடும் என் உள்ளம் திண்டாடும் என்ன வாழ்க்கையோ. வரா வரா வந்துட்டா. இந்த கண்ணுக்கு பார்க்க கொடுத்து வைக்கல. நீ நல்ல புள்ளையா ஒத்துக்கிட்ட, அவங்கள ஒண்ணு பண்ண மாட்டேன். தலையிலிருந்து ஊத்து. நீங்க ஒழுங்கா
ஒத்துக்கிட்டா இப்பவே விட்டுடுவ. நீ சொல்றது எல்லாமே கேக்குறேன், அவங்கள ஒண்ணும் செஞ்சிடாத ப்ளீஸ். அவங்கள விட்டுட்டா நீ எஸ்கேப் ஆயிடுவியா? நான் சொல்ற மாதிரி கேப்பியா? நான் தான் கேக்குறேன்னு சொல்றல்ல, கைந்து அவுத்து ஒத்துக்கிட்டா. முதல்ல அந்த ரூமுக்கு போவியா, உன் உடம்புல இருக்க துணிய ஒவ்வொன்னா கழட்டி வெளியே போடுவியா. அதுக்கப்புறம் அவங்களுக்கு எல்லாரையும் வழி அனுப்பிட்டு நான் மட்டும் உள்ள வருவேன். லேட் பண்ணாதம்மா, போடிச்சலாம். அது அடுத்த நிமிஷமே உங்க ரெண்டு பேர் கதையும் மலரே. வெண்புரா வெக்கத்துல ஒளிஞ்சிருக்கியா? துணி இல்லாம பார்க்க எனக்கு வெக்கமா இருக்கு. போது உனக்கு வெக்க இருக்காதா? ஒரு கண்ணுல பார்க்கும் போதே இவ்வளவு அழகா இருக்கேதா? என் கண்ணே பட்டுற போல இருக்கு. சாப்பிட்டுக்கினே பாக்குறேன். இந்த சலங்கைய கட்டிக்கிட்டு நீ ஆடணும். உடம்புல இருக்கிற அங்கத்தை ஒவ்வொன்னா நான் பார்த்து என்ன லுக்கு விடுற? இது வேலைக்கு ஆகாது. நெருப்ப வச்சிருவான? நிறுத்துங்கடா நிறுத்துங்கடா.
ஜலம் பிரவாஹபாவிதஸ்தலே கலேவலம் ஜலம்பிதம் புஜங்க துங்க பாலிகம் டமட்டமட்டமட்ட மண்டிநாத வட்டமர்வயம் சகார சக்கர தாண்டவம் அனுதுல சிவ சிவம் சடாட விங்கல ஜலம் பிரவாஹபாவிதஸ்தலே கலேவலம் ஜலம்பிதம் புஜங்க துங்க பாலிகம் சடாகடாக சம்பிரம பிரமன்னிலிம்ப நிர்ஜரி விலோல வீச்சி வல்லரி மாஸ்டர் 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 மாஸ்டர்